உலகில் உள்ள தமிழர்கள்லாம் தமிழ் திரையுலகின் மூலமாக பெருமைப்பட வைத்த தமிழ் திரையுலக தலைவன் இமயம் பாரதிராஜா அவர்கள். தமிழுடைய மண் வாசனை, பண்பாடு, கலாச்சாரம் அனைத்தும் எந்த படத்திலும் ஒரு இடத்தில் கூட சிதறவிடாமல், சின்ன பின்னப்படுத்தாமல் தமிழ் பண்பாட்டை காத்த தலைவன் அவர். நான் அதிகம் பேசலை, என் பேத்தி வெளியில் காத்துக்கிட்டு இருக்கு, டாக்டர் படிக்கிற பேத்தி. அதனால் கிளம்பும்போது சித்ரா லட்சுமணன் கூப்பிட்டான். எங்கள் வைரமுத்து இருக்காரு, தமிழ் காக்கிற சீமான் இருக்காங்க, எல்லா தலைவரும் இருக்கீங்க. வேக்கு மரம் வேற நட்டுக்கிட்டு இருக்காரு அப்துல் கலாம் சொல்லிட்டாருன்னு. தமிழ் பண்பாட்டை சிதைக்கிறாங்களே, அவங்கள என்ன பண்ண போறீங்க? ஒரு படம் தெரியாம போய் உட்கார்ந்துட்டேன். முன்னெல்லாம் வேக்கூட ஒரு காமெடி பண்றதுல பொண்ணுங்களை குடிக்க வச்சு கௌரவ விட்டு இவர் கவுத்துட்டேன்னு போயிட்டாரு. அது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா ஒரு படம் இப்ப வந்த பியார்ல ஒரு ஹீரோ சொல்றா நான் குடிக்க மாட்டேங்கிறான், அந்த பெண் சொல்றா குடிச்சா என்ன தப்பு, எனக்கு குடின்னு அவ குடிச்சு மயங்கி அடுத்த நம்மட படுத்துடுறாங்க ரெண்டு பேரும் பெட்ரூம்ல. நல்ல நல்ல பண்பாடு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா வைரமுத்து அவர்களே, காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், கதை வேண்டும், கதைக்கு தேவைதான். எங்கள் இலக்கிய இமயம் அவர்கள் கட்டி காத்த பண்பாடு தமிழ் சிதைப்பவர்கள் சரியாக இருப்பார்களா? பணம் வேண்டும், ஆனால் அதற்காக பணத்துக்காக பண்பாட்டை இழக்கக்கூடாது என்பதை சொல்லி தமிழ் காத்த டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் வந்த பெருமக்கள், பேர் அண்ணாவின் வழி வந்த பெருமக்கள், நம்முடைய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் ஓம் என்பது ஆத்மாவுக்கு பலம் சேர்ப்பது. இந்த படம் தமிழ் திரையுலகத்திற்கே பெரும் பலம் சேர்க்கும், மிகப்பெரிய வெற்றி பெறும் என வாழ்த்தி, தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சிதைக்க விடாதீர்கள், காத்திடுங்கள் பெருமக்களே என்று உங்கள் காலிலே விழுந்து வணங்கி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.